ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஓசூரில் இருக்கக்கூடிய ஃபேமஸான மலைக்கோவில் சந்திரசூடேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில் வந்து புதுசாக வந்து கோபுரம் கட்டிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு ரீசெண்டாக போனவங்களுக்குலாம் தெரியும், அந்த கோபுரம் கட்டி முடிச்சு இப்போ 28/6/2023 ஸோ அன்னையிலிருந்து கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிறப்பு காட்சி வந்து 27/6/2023 டியூஸ்டே அன்னைக்கு நைட்டு நாங்கள் போய் எடுத்திருந்தேன். ஸோ மிக பிரமாண்டமாக வந்து மகா கும்பாபிஷேகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கலர்ஃபுல்லான லைட்டோட நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. வான வேடிக்கையெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கு பேரலெல்லாம் உள்ள கும்பாபிஷேகத்துக்கு தேவையான அந்த ஃபார்மாலிட்டிஸோட கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் ஸோ இது எல்லாமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 28/6/2023 வெட்னஸ்டே மார்னிங் 9-10:30 வரைக்கும் கும்பாபிஷேகம் வந்து நடக்குது. எல்லாருமே கலந்துக்குங்க. ஏர்லி மார்னிங் 4:00 நீங்க வந்தீங்கன்னா உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேல வந்தவங்களுக்கு உள்ள அலோட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிருஷ்ணகிரி ஹைவேல இருந்து வரக்கூடிய என்ட்ரன்ஸ் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேரிகேட் போட்டு. உள்ள காசு எல்லாம் கம்பல்சரி அலௌட் இல்லை. டூ வீலரும் வந்து பாத்தீங்கன்னா அலௌட் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஸோ யாராவது குழந்தை ஃபேமிலியோட நீங்க வர்றவங்க கம்பல்சரி வந்து சேஃப்டியா போகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் மேலே வரைக்கும் டூ வீலர் போக முடியல, பாதிக்கு மேலே கூட போக முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ எல்லாருமே வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க, கலந்துக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று நைட்டே வந்து அங்கே அன்னதானம் மிகப்பெரிய பந்தல் போட்டு இந்த கார் டூ வீலர் பார்க்கிங் ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது. அண்ட் லாஸ்ட் 3 டேஸ் வந்து அந்த அன்னதானம் நடக்கும்னு சொன்னாங்க. கூடவே பட்டிமன்றம், அதுக்கப்புறம் வந்து வான வேடிக்கை இந்த மாதிரி நடக்கும். 28/6/2023 வெட்னஸ்டே அன்னைக்கு மார்னிங் 9-10:30 நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தில் ஹெலிகாப்டர் மூலியமாக பூமாலை போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பயங்கரமான சிறப்பு காட்சியை எல்லாருமே கலந்துக்கலாம், நீங்களும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு டைம் தான் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வந்து அங்கே கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறதில்ல. அதனால் எல்லாருமே கலந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சந்திர சூரியேஸ்வரரோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். பை பை. நடத்தி வைக்கும் அனைத்து பூஜைகளும் நடத்தி வைக்கும் சிவாச்சாரிய சர்வசாதக சிவாச்சாரியருக்கு வழங்கப்படுகிறது. சிவாச்சாரியர் மக்கள் 4:30 அளவில் எல்லோரும் ஆலயத்துக்கு சேர வேண்டும். யாராவது தவறுனா அந்த அனுமதிக்க மாட்டார்கள். ஆலய அர்ச்சகர், ஆலய சிவாச்சாரிய பெருமக்கள் மற்றும் உதவி அர்ச்சகர் எல்லாரும் காலையில் 4 மணிக்கு கோயில் வரணும். ஆனால் சிறப்பு அனுமதிகளாக யாரும் கிடையாது, முன்னவர்களால் தான். அதுக்கப்புறம் யாரும் நாங்கள் பொறுப்பு கிடையாது. தயவு செய்து இந்த நிகழ்வை மாற்றிக்கிறாங்க கேட்டுக்க போடுறேன். சாமிக்கு இல்லப்பா, அது ஒரு சம்பிரதாயம் மாதிரிப்பா. ஸ்வாங்க ஸ்வாங்க கிரஹக்ஷ பிரமாரி வர்தஹ ஸ்வேரவதாரி ரோடஹ
ஸ்ரீராஜ்யம் சத்யஹஸ்த சுமனயன யுகஹ சம்போசூயோ வதானஹ நமஸ்தே ஜா சம்போஜ்யா. போட்டோ எடுக்கிறேன்.
Thank you.